முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் இருபதாம் திகதி தொல்லியல் திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து துறைசார் திணைக்கள தரப்பினரின் அறிக்கைகளும் ஒன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது கொக்குத் தொடுவாய் மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் தொல்லியல் திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து துறைசார் தரப்பினருடனான விசேட கலந்துரையாடல் நேற்று முல்லைத்தீவு நீதிமன்ற நீதவான் டி பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது இதில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் கனகசபாபதி வாசுதேவா யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணிகள் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் சட்டத்தரணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல தரப்பினர் கலந்து கொண்டுள்ளனர் சுமார் இரண்டு மனுத்தியாலத்துக்கும் அதிகமாக இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் போது பல தரப்பட்ட தரப்பினரின் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இதனையடுத்து நிலைப்பாட்டை அறிவித்த முல்லைத்தீவு நீதவான் பிரதீபன் தொல்லியல் திணைக்களம் உள்ளிட்ட துறைசார் திணைக்களங்களின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அன்றைய தினம் அகழ்வு பணி தொடர்பில் தீர்மானத்திற்கு செல்லலாம் என நீதவான் உத்தரவிட்டார் குறித்த அகழ்வு பணியானது மழைக்காலத்துக்கு முன்பதாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் அதற்கான செலவினங்களை காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் மூடாக இடம்பெற வேண்டும் எனவும் நீதவான் அதே நேரம் சர்வதேச நியமங்களுக்கு அமைய அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அதனை கண்காணிப்பதற்கு பிரவேசிக்கும் ஒரு அமைப்புக்கும் தடையில்லை என்றும் குறிப்பிட்டார் இன்று கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு கௌரவ முள்ளத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அழைக்கப்பட்ட நிறுவன பிரதிநிதிகளும் வைத்தியர்களாக டாக்டர் வாசுதேவ மற்றும் டாக்டர் பிரணவன் அவர்களும் தோன்றியிருந்தார்கள் அவர்கள் இந்த புதைகுழி எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த நபர்களின் கலந்துரையாடலின் அடிப்படையில் சர்வதேச நியமங்களை பின்பற்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கத்துரைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே வைத்தியர்களுக்கு அவர்களுடைய தயாரிக்கப்பட்ட கோவை ஒன்று காணப்படுவதாக கூறி அதற்கமைவாக இந்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டது அதே நேரம் கௌரவ நீதிமன்றத்தால் பல கட்டளைகள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன எவ்வாறு இந்த குழி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் காணா போனோர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் நிறுவனங்கள் பலர் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள் இந்த நிறுவனங்களின் அறிக்கைகளுக்காக தொல்வல் துணைக்களத்தின் அறிக்கைகளுக்காகவும் இந்த வழக்கு அடுத்த வியாழக்கிழமை மீண்டும் அழைக்கப்பட